screaming out. We can be heroes everywhere we go. We can have all that we ever want. Namaskaram and Sandhyasree Vigyana Bharatham. இந்த எபிசோடில் நம்ம மகாபாரதத்தோட ஸ்டோரிஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம், துரோணாச்சாரியார் எப்படி அந்த 105 குழந்தைகளுக்கும் சொல்லித்தரார், என்ன சொல்லித்தரார், எப்படி சொல்லித்தரார், செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் என்ன, ஸ்பெஷலைசேஷனுங்கிறது என்ன, கான்செப்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் என்ன, அதுக்கப்புறமா ஷோகேசிங் த டேலண்ட்டுங்கிறதுக்கு என்ன, அதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் கரண்ட் மாடர்ன் வேர்ல்ட் என்ன, இதெல்லாம் பற்றி பேசினோம். நாவ் வீல் கண்டினியூ ஃப்ரம் ஷோகேசிங் த டேலண்ட். எல்லாரும் ஜம்முன்னு ஷோகேஸ் பண்ணுறச்சே அர்ஜுனன், ஹீ பீயிங் அ ஃப்ளாம்பாயன் பர்சனாலிட்டி, ஹீ வாண்ட்ஸ் டு ஷோ ஆஃப். அப்படி சும்மா ஸ்டைலாக நாங்கள் ஐ எம் பெட்டர் அப்படிங்கிறத ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக அவன் இன்னும் கொஞ்சம் லைட்லாம் வரா மாதிரி, ஸ்பார்க்ஸ்லாம் வரா மாதிரி, அந்த மாதிரி ஃபேன்சி எல்லாம் பண்ணுறான். இதெல்லாம் நடந்துட்டுருக்குச்சு. துரியோதனனுக்கு அந்த பக்கம் மனசுக்குள்ள பொறு 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 பொறுன்னு பொறாமையாக இருக்கு. பிகாஸ் அவன் வந்து ஹீஸ் நாட் த ஃபஸ்ட் பார்ன், யுதிஷ்டர் இஸ் அ ஃபஸ்ட் பார்ன், ஆனால் அவனோட அப்பா தான் அங்கே கிங்காக இருக்கார். ஸோ இட்ஸ் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அவனோட ஆங்கிள்லேருந்து பார்க்கச்சு இட்ஸ் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஹீ இஸ் அ சன் ஆஃப் த கிங், but he will not be the king. His cousin's father was never a king, but his cousin will be the king. இப்போ வந்து துரியோதனன் வந்து ராஜாவோட பையன், ஆனா இவன் ராஜாவா ஆக முடியாது. அதே இவ கசினோட அப்பா ராஜா கிடையவே கிடையாது, ஆனா இவ கசின் ராஜா ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு அவனுக்கு. He kind of நோங்கிறத விட அவன் என்னன்னா சண்டை போட்டாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கான். சண்டை போட்டாவது வாங்கிடணும் நம்ம அப்படின்னு. அப்போ சண்டை போடுறச்சே எல்லாத்துக்கும் ஈக்குவலண்ட் இருக்கு. மேஸ் ஃபைட்டுக்கு இருக்கு, ஸ்பியர் எல்லாத்துக்கும் இருக்கு. அம்பு வில் அம்புக்கு அவனுக்கு ஈக்குவலண்ட் அவன் சைடு இல்லை. ஸோ அவன் வந்து பை ஹூக் ஆர் குரூக் நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் தான் இருக்கான். பட் அவன் வந்து பை ஹிம் செல்ஃப் இஸ் நாட் அ மேனிப்புலேட்டிவ் கை. அப்படின்னா என்னென்னா அவன் வந்து அவன் பேட் பர்சன், பேடுன்னு சொல்லலாம். ஏன்னா அவனோட சுச்சுவேஷனை பொறுத்துன்னு பார்த்தா பேட் சொல்ல முடியாது. பட் அவன் வந்து பேராசை கொஞ்சம் இருக்கு. ஆனால் கன்னிங்காக ஏமாற்றி வாங்கணும் அந்த புத்தி அவனுக்கு சொந்தமாக கிடையாது. அவன் சண்டை போட்டு வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கைண்ட் ஆஃப் அ கை. ஸோ அவனுக்கு ஈக்குவலண்ட் ஒருத்தர் இல்லை. அவனோட சைடுக்கு அர்ஜுனனுக்கு ஈக்குவலண்ட் இல்லை இப்படின்னு. அதனால அவனுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கு, என்னடா இது அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, கர்ணன் அங்கே வரான். கர்ணன் வந்து பரசுராமர்கிட்ட கத்துன்னு இருக்கான் இல்லையா. கர்ணன் அங்கே ஷோகேஸ் பண்ண வர்றார், தன்னோட ஸ்கில் செட்டை ஷோகேஸ் பண்ண. அப்போ வந்து துரோணர் என்ன பண்ணுற, நில்லுப்பா நீ யாரு, ஹூஆர் யூ, நீ யாரோட பையன், உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன. அவருக்கு ஏகப்பட்ட க்வெஷ்சன், கேள்வி கணைகளாக சொல்கிறார். உன்னோட ஐடென்டிட்டி சொல்லுன்னுட்டு அவர் ஹீ ஹேஸ் அ ரீசன். என்னன்னா அவனை எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணிடணும், சம்ஹவ் ஹி ஷுட் பி ரிஜெக்டட், ஏன்னா ஹீ இஸ் நாட் மை ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஒரு செக் இருக்கீங்க, என்னன்னா ஹீ இஸ் நாட் க்ஷத்ரியா பை பர்த். ஸோ ஆஸ் செட் இந்த லாஸ்ட் எபிசோட்ல ஈக்குவலன்ட் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம்டு சர்வீஸ் கிடையாது அவன். ஹீ இஸ் நாட் ஃப்ரம் த அசைன்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் செட் அப்படிங்கிறச்சே அவனுக்கு என்ன ஆகுது, நான் வந்து ஒரு தேரோட்டியோட பையன் அப்படின்னா, ஓ அப்படியா, இது சத்திரியர்கள் கொண்டி தான் அப்படின்ட்டு அதை ஒரு ரீசனை வச்சா ரிஜெக்ட் பண்ணிடுறார் அவனை. அதுக்கு அடுத்த அப்புறமா என்ன ஆகுது, அதுக்குள்ள அங்கே குந்திக்கு தெரியும் இவன் யாருன்னு. அவனோட கவச குண்டலத்தெல்லாம் பார்த்துட்டு ஷீன்யூ, ஐயோ அந்த குழந்தையா இது அப்படின்ட்டு அவளுக்கு அதை ஷீ டசன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். ஏன்னா
அவளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவளுக்கு இமோஷன், ஷீ இஸ் நெவர் இமோஷனல். அவளுக்கு அந்த இமோஷன் கிடையாது, கடமை உண்டிதான் அவளுக்கு. இந்த இந்த சிச்சுவேஷன் இட்ஸ் அன் இமோஷனல் சிச்சுவேஷன். அவளுக்கு அந்த இமோஷனுங்கிறதே யோசிக்க தெரியாது, ஷீ டசன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இமோஷன்ஸ். அப்படி இருக்கிற ஒருத்தட்ட எக்ஸ்ட்ரீம் இமோஷன் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தா எப்படி தாங்குவா, எப்படி தாக்கு பிடிப்பா? அவளுக்கு அது தலை சுற்றி விழுந்துடுறா. ஸோ இது பட் சம்ஹவ் அதெல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு சரியாயிடுறது. அப்புறமா இது இது முடிஞ்ச உடனே துரோணாச்சாரியார் கேட்குற, சரி குழந்தையெல்லாம் எனக்கு குரு தட்சிணை எப்போ எப்படி கொடுக்க போறேன்? அந்த 105 பேரும் சொல்கிறா, உங்களுக்கு என்ன குரு தட்சிணை வேணும் சொல்லுங்கோ, எங்கள் தாத்தாட்ட சொல்லி நான் வாங்கித்தரேன். அவங்க கொடுக்க வேண்டியது இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டியது. ஓ அப்படியா, சரி என்ன சொல்லுங்கோ அப்படின்னு. நான் ஒரு இடத்துக்கு ஐஷன் போகிறேன், அந்த ராஜாவை உடம்புல ஒரு துளி கூட காயம் படக்கூடாது, ஆனால் அந்த ராஜாவை சிறைப்பிடிச்சு ஐஷன் பண்ணும் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு போனால் பாஞ்சால தேசத்துக்கு ஐஷன் போகிற. பாஞ்சால தேசம் யார் யாரோடது? நம்ம எல்லாருக்கும் தெரியும் துருபதன்ட்டுன்னு. நான் வந்து ஒரு 2-3 எபிசோட் முன்னாடி துருபதனுக்கும் துரோணருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னேன், அதில் ரெண்டு பேரும் எப்படி ரைட்டு ரெண்டு பேரும் எப்படி ராங் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த தேசத்துக்கு ஐஷன் போயிட்டு துருபத ராஜனை சிறப்பிடிச்ச ஐஷன் வாங்கும், ஆனால் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட படக்கூடாது அப்படின்ட்டு. சரின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த கௌரவர்கள் அப்புறமா பீமன் இவங்க எல்லாருமா சேர்ந்து அவளோட மாடெல்லாம் ஓட்டின்னு போகிறா, இது பண்ணிட்டு கிரே கடத்தின்னு போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவன் வரான், ராஜாவே வரான், என்ன நடக்கிறதுங்க அப்படின்ட்டு வரைச்சு. அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அந்த ராஜா ஒரு ஆர்மியோடு வர ராஜாவை ராஜாவோட தேரை ஒண்டி சுற்றி அம்பு விட்டு சிறப்பிடிச்சிடுறான். மற்ற யாராலையும் ராஜாவை ரீச் பண்ணவே முடியலை, அந்த மாதிரி சிறப்பிடிச்சு வச்சுடுறான். அப்போது அவரை ரிலீஸ் பண்ணணுன்னா இவங்க டேர்ம்ஸ்க்கு வரணும். அர்ஜுனன் சொல்கிறான், நான் இதை விட்டு உன்னை ரிலீஸ் பண்ணணும்னா நீ என்னோட கைதியாக என்னோட ப்ரிசனராக நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் கேட்குறார், நீ யாருப்பா, உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறான், நான் வந்து இந்த குரு வம்சத்தில் பாண்டுவோட 3வது பையன் அர்ஜுனன், எனக்கும் உங்களுக்கும் ஒன்றும் பர்சனலாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் எங்கள் குரு தட்சிணையாக கேட்டால் நான் கொண்டு வரேன் அப்படின். ஓகே உங்கள் குரு யாரு அப்படின்னா, இதை வாங்கோ ஐஷன் போகிறேன் அப்படின்ட்டு ஐஷன் போனால் அவள் குரு வந்து துரோணாச்சாரியா. ஓகே ஓகே அப்படின்ட்டு ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் என்ன பிரச்சனைன்ட்டு. என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறா. பேசின்ட்டு சரி இப்போ நான் நீ பிரசனராக என்கிட்ட இருக்க, நான் உன்னை மன்னிச்சு விட முடியும், ஆனால் வந்து உன் நாடு மொத்த நாடும் எனக்கு சொந்தமானோ, ஆனால் எனக்கு உன்னோட மொத்த நாடு தேவையில்லை, அதனால ஹாஃபாக பிரிப்போம், ஒரு ஹாஃபை நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஹாஃப் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறார் துரோணாச்சாரியார். அவனுக்கு துருபதனுக்கு அது செட் ஆக மாட்டேங்கிறது. ஏன்னா ஹீ இஸ் அ கிங், கிங் ஆஃப் பாஞ்சாலா கிங்டம். பாஞ்சாலம்ங்கிறது வந்து என்னன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிங்டம். அந்த ஜனபதாஸுங்கிற கான்செப்ட் இந்த காலத்துலேருந்து வருது. சில ஸ்கிரிப்சர்ஸ் லைட் செட் தட் பாஞ்சாலம் இஸ் ஓல்டர் தேன் குரு வம்சம் அப்படின்னு சொல்கிறது. சில ஸ்கிரிப்சர்ஸில் என்னன்னா பாஞ்சாலம்ங்கிறது வந்து 5 ட்ரைபோட சேர்ந்து ஒரு ஸ்டேட்டாக வருது. குரு வம்சம் பரதனோட அப்புறமா வரவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் பரதனுக்கு அப்புறமா வர அவனோட சந்ததிகளில் ஒருத்தர் வந்து குரு வம்சத்தில் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களேந்து வரது, அவங்களேந்து வரைச்சி அது இன்னும் கொஞ்சம் பாஞ்சாலம்ங்கிறத ஸ்ட்ரெங்தன் ஆக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு, ஒரு என்ட்ரி இருக்கு ஸ்கிரிப்சர்ஸ்ல. தட் இஸ் ஒரு 5 ட்ரைப் சேர்ந்து ஒன்னா வாழறாங்க, ஒரு அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிட்டு வாழறாங்க. பரதனோட டிசன்டன்ஸ் வந்த அப்புறமா அதில் ஒருத்தங்க வந்து இவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க அதுலேருந்து வரவங்க இன்னும் கொஞ்சம் பாஞ்சாலம் கிங்டமை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிங்டம்ஸ் வி எவர் நோன். பாஞ்சாலம் தான் ஃபஸ்ட்டு நோன் என்ட்ரி அபவுட் பீங் எ டெமோக்ரட்டிக் ஸ்டேட்.
பாஞ்சாலம் வந்து நடுவில் கொஞ்ச நாள் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாக இருக்குது, த்ரைவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு என்ட்ரியும் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாஞ்சாலம் இஸ் அ வெரி ஓல்ட் கிங்டம். அதை விட என்ன ஆகுது, ஒரு பாயிண்டில் குரு சால் வாங்குகிற ஒரு கிங்டம்லேருந்து குரு கிங்டம்க்கோ சால்வா கிங்டம்க்கோ சண்டை வருது. அப்போ வந்து குரு வந்து வீக்கஸ்ட் பாயிண்ட் அது தான். அப்போ சால்வன் வின் பண்ணிடுறான், சால்வா கிங் வந்து வின் பண்ணிடுறாங்க குரு வம்சத்தை. அப்போ என்ன ஆகுது, பாஞ்சால கிங்டம் வந்து குருவை சேஃப்கார்ட் பண்ண, என்னதான் இருந்தாலும் நம்ம கசின்ஸ் லாங் லாஸ்ட் கசின்ஸ் ஆச்சேன்ட்டு குரு இதை சேவ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க பாஞ்சாலத்தில் அவங்க அடுத்த டிசன்டன்ஸை பாஞ்சாலத்தில் வச்சு வளர்த்து ஸ்ட்ராங் ஆக்கி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாஞ்சாலம். அவங்களுக்கு வந்து குரு வம்சத்தோட சப்போர்ட் தேவையில்லை, அதுக்காக எதிர்க்கணுங்கிறதும் இல்லை, தே ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட். அப்படி இருக்காங்க பாஞ்சால கிங்டம். அப்படி இருக்கிறச்சே அந்த கிங்கோட அந்த கிங்டமோட கிங் அவனுக்கு என்ன தோன்றது, இதை வந்து இந்த வேலையை குரு வம்சத்தோதம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எங்கள் வம்சத்துலேயே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எதுக்குமே சம்மந்தம் இல்லாத துரோணாச்சாரியார் இவர் வந்து இந்த கிங்டமே பிரிக்கிறார் அப்படின்னு. இதில் இன்னொன்று என்ன ஸ்பெஷாலிட்டினா, பாஞ்சால கிங்டம் வந்து ஆக்சுவலாக இப்போ உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ பாஞ்சால கிங்டம் எக்ஸாக்டாக நடுவில் கங்கா ரிவர் போடுறது நடுவில். இந்த பாஞ்சால கிங்டமில் இண்டஸ் வேலியோட ட்ரைபெல்லாம் வந்து சேர்ந்து அதுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ நடுவில் கங்கை போடுது. அப்படி ஒரு பவர்ஃபுல் கிங்டமில் என்ன ஆறுது, இவர் துரோணாச்சாரியர் வந்து கங்கைக்கு சவுத்தில் இருக்கிறது எனக்கு, கங்கைக்கு நார்த்தில் இருக்கிறது உனக்கு அப்படின்னு பிரிக்கிறார். அது வந்து அவனுக்கு செட் ஆலை, துருப்பதனுக்கு அது செட் ஆலை தப்பு, இது சரி கிடையாது, நம்ம கிங்டம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கிங்டம், இதப்ப இப்படி பிரிக்கிறாரு இவர் அப்படிங்கிறது அவனுக்கு இட் பாதர்ஸ். பட் ஹீ பீங் அ கிங், ஹீஸ் அ ஸ்ட்ராங் கிங், ஹீ பீங் அ கிங், அவர் பரம்பரை பரம்பரையாக அவங்க கிங் இல்லையா. ஸோ ஒரு விவேகம் இருக்குது, ஹீ பீங் அ கிங் அசஸ் பண்ணுற சிச்சுவேஷனை. இப்போது இவங்க பேரில் நம்ம படை எடுத்தோன்னா, இதை ஒத்துக்க மாட்டேன்னு படை எடுத்தோன்னா பீஷ்மரை ஃபேஸ் பண்ணுவோம். பீஷ்மர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல், அவரை வின் பண்ண முடியாது, நம்மளால் லூஸ் பண்ணுவோம். அது ஒரு அசஸ்மெண்ட் நடத்துகிற. அடுத்த அசஸ்மெண்ட், யார் இப்போ அர்ஜுனன் தான் வின் பண்ணி ஆயிடுச்சுன்னு நியாயமாக நமக்கு அந்த என்ன என்ன இருக்கும், பத்தியா இந்த அர்ஜுனனை கொல்லாமல் விடுகிறார் அப்படி ஒரு பாயிண்டில் வருவோம். பட் அவர் துருபத மகாராஜா என்ன சொல்கிறார், என்ன என்ன திங்க் பண்ணுறார், சரி அர்ஜுனன் வெறும் அம்பு தான், வில்லு அம்பை விட்டவர் வந்து இங்கே இருக்கார் துரோணாச்சாரியார். ஸோ துரோணாச்சாரியாரை சாகடிக்கணும். அது எப்படி நடக்கும், இப்படி அசஸ் பண்ணுறார். அது இப்போ வந்து மற்ற எல்லாரும் இவங்க குரு வம்சத்தில் இருக்கிற மற்ற அத்தனை பேரும் கதை வேல் வாள் இதெல்லாம் வச்சு போர் புரியிறவங்க. ஸோ அதெல்லாம் பக்கத்தில் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில், அதே வில்லு அம்புன்னு வரைச்சே தள்ளி இருந்து, இப்போ தள்ளி இருந்து ஒருத்தன் எய்ம் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறான்னா அவனை வின் பண்ணுறது கஷ்டம், பக்கத்தில் வந்துட்டானா வின் பண்ணிடுறது ஈஸி. ஸோ அப்படி ஒரு ஸ்கில் செட் இருக்கிறவன் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தால் துரோணரை நம்ம வின் பண்ண முடியாது. ஸோ அந்த அர்ஜுனன் துரோணருக்கு எதிர்க்கா போகணும், அப்போதான் துரோணரை நம்ம கொல்ல முடியும். ஸோ அப்படின்ட்டு அந்த கொஞ்ச நேரத்தில் அவன் அதை அசஸ்லாம் பண்ணிட்டு, அவ துருபத மகாராஜா ஜம்முன்னு அசஸ் பண்ணிட்டு, இந்த நீ ஹாஃப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மிச்ச ஹாஃப் எடுத்துன்னு போயிடுறார். பட் தட் வாஸ் அ பெயின்ஃபுல் திங். ஸோ துரோணர் என்ன பண்ணுறாரு, அவர் பையன் அஸ்வத்தாமா அவனை வந்து கிங் ஆக்குறாரு அந்த இடத்துக்கு. அதே துருபத மகாராஜா ஊருக்கு போயிடுறார். போயிட்டு தவமாக தவம் இருந்து யாகம் யஜ்யம்லாம் பண்ணி என்ன பண்ணுற, எனக்கு வந்து ரெண்டு வரம் கேட்குற, என்னன்னா துரோணரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு பையன் பிறக்கணும், ஓகே தட் இஸ் எக்ஸ்பெக்டட். அப்போ நம்ம என்ன பேசினோம் முன்னாடி, அர்ஜுனனும் துரோணரும் ஆப்போசிட் சைடில் இருந்தால் தான் துரோணரை கொல்ல முடியும், அர்ஜுனன் இருக்கிற இடத்துல துரோணரை கொல்ல முடியும், பிகாஸ் அவன் வந்து
ஃபார் அவேலேருந்து அவனோட அஃபென்ஸோ டிஃபென்ஸ் எதுவுமே வருது. அதனால நமக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதானே அவன் என்ன பண்ண போறான் நமக்கு தெரியும், அது தெரியும். ஸோ ஹி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், அவனோட ஸ்கில் செட்டு. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கச்சே துரோணரை சிறப்பிடிக்க முடியாது, இல்லை கொல்ல முடியாது. ஸோ அர்ஜுனனையும் துரோணரையும் ஆப்போசிட் சைட்ல நிக்க வைக்கணும். அது எப்படி முடியும் அப்படின்ட்டு யோசிச்சு அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு ரெண்டு, இதுதான் ரெண்டு வரம் என்னன்னா, முத வரம் என்னன்னா துரோணரை கொல்றதுக்கு ஒரு பையனும் அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணும், இந்த மாதிரி வரம் கேட்கிற. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரியை இதோட நிறுத்துவோம், லேயர்ஸ் பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கர்ணன் பத்தி சொன்னோம், அது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிசைஸ்ட் இவெண்ட் டாக்ட் அபவுட். நம்ம டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னாலே கர்ணனை எடுப்போம், அதுவும் இந்த சிச்சுவேஷன் எடுப்போம். அந்த சிச்சுவேஷன்ல கர்ணனை டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டா, எஸ் இட் வாஸ் டிஸ்கிரிமினேஷன், நோ குவெஷ்சன்ஸ் தேர். ஸோ அந்த கர்ணன் இந்த சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் அ மச் டாக்ட் அபவுட் டிஸ்கிரிமினேஷன்னாலே நம்ம இதை எடுப்போம், இதை பத்தி நிறைய நம்ம பேசுவோம். நம்ம வந்து இந்த சிச்சுவேஷன் அதுல எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு குரு எப்படி இருக்கணும், குருவுக்கும் பரமார்த்த குருவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். இத்தனை நாள் லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான லேர்னிங், அகாடமிக்கலி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், மீட்டியராலஜிக்கல் லேர்னிங், சயின்டிஃபிக் லேர்னிங், ஹியூமனிட்டீஸ் பாலிட்டிக்ஸ் எல்லாம். அதே இந்த இடத்துல ஒரு குருவுக்கு எப்படி ஒரு குரு இருக்கணும், குரு வந்து தன்கிட்ட கத்துக்காத குழந்தையிலையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது. அவர் 1008 கேள்வி கேட்கற உங்களா என்ன கோத்திரம் இல்லைன்ட்டு, இதெல்லாம் வந்து அவனை மட்டம் தட்டுறதுக்கோ இல்லை சத்திரிய நல்லாத அவர் வரக்கூடாதோ, அதை விட மெயின் எப்படியாவது சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணும், கர்ணனை ரிஜெக்ட் பண்ணும், அதுதான் அவர் கெய்மா இருக்கு. இது வந்து எஸ் இட் இஸ் டிஸ்கிரிமினேட்டிங் திங், பட் இதை வந்து நம்ம இப்போ டிஸ்கிரிமினேஷன் வந்து பர்த் ரிலிஜன் கேஸ்ட்லாம் சொல்றோம், நோ இட் இஸ் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹூ டசன்ட் பிலாங் டு அஸ். இப்போ அதுக்கு இப்போ இது வந்து அந்த காலத்தில் நடக்க இன்னமும் நடக்கிறது சிம்பிள் திங், ஒரு சைல்டு ஷோ கேசிங் ஹிஸ் ஆர் ஹர் டேலண்ட், பாட் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் ஆர்ட் வரையறதாகட்டும். இப்போ ஒரு டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸ் வரையறா, நம்ம என்ன அந்த டீச்சர் என்ன பண்ணுவா, ஏன் ஸ்டூடெண்ட் ஓ ஆம்பா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீச்சர் இருக்கா, அந்த டீச்சரோட ஸ்டூடெண்ட் ஒரு காம்படிஷனுக்கு போறா, அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போறா, இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கா, அந்த டீச்சர் என்ன பண்ணுவா, ஏன் ஸ்டூடெண்ட் செகண்ட் பிளேஸ்க்கு வந்தா அப்படின்னு ஷோ கேஸ் பண்ணிப்பா அந்த டீச்சர். அப்ப செகண்ட் பிளேஸ் வந்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேற ஏதோ ஒரு குழந்தை வந்திருக்கணும், அந்த குழந்தை இன்னொருத்தரோட ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்ட் ஆலாம தானேவும் கத்துந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த டீச்சர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி இன்ஃபர்மேஷனே இருக்காது. எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம், பல தடவை பார்த்துருக்கோம். என்னன்னா இப்போ நான் ஒன்று கத்து தந்தேன்னா, நான் கத்து தந்ததுல பெஸ்ட் என்னன்னு தான் நான் காமிப்பேனே தவிர்த்து ஜென்ரலி பெஸ்ட் என்னன்னு காட்ட மாட்டேன். இது வந்து தப்பு ரைட்டுன்னு பேசுறதுக்கு ஐ எம் நாட் கோன் டு மாரல் போலீஸ் எனி திங், எனக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது. ஆனா இதை வந்து இதுக்கு வே கூடாது அப்படின்ட்டு மகாபாரதத்துல சொல்றாங்க, எப்படி குரு இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கு இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு இந்த இவெண்ட்டுக்கு. இந்த இவெண்ட் வந்து வியாசர் 2-3 பேஜ் எழுதுறதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, குலம் கோத்திரமெல்லாம் கிடையாது, வெறும் நாட் மை ஸ்டூடெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஷோ கேஸ், யூ கான் பி பெட்டர் தேன் மை ஸ்டூடெண்ட், அந்த ஒரு டெம்பரமெண்ட் அது ஒரு குருவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஸ்கூல், ஒரு ஸ்கூல் எடுத்துட்டோம்னா எங்க சில்ட்ரன் டாப்பர் அப்படின்ட்டு 490 out of 500 அப்படின்னு பெருசா படம் பிக்சர் போட்டு இப்போ வர இந்த 2 வருஷமா வர்றதில்ல, பட் அதுக்கு முன்னாடிலாம் பெருசா அந்த ஸ்டூடெண்டோட ஃபேஸ் படம் பிக்சர் போட்டு கீழே நேம் எழுதி 490 out of 500. ஆனா நிறைய குழந்தைகள் வந்து 495 வாங்கியிருக்கோம், இல்லை 99 out of 500 வாங்கியிருக்கோம். ஸ்டில் நம்ம ஸ்கூலோட பசங்களை ஒண்டி தான் நாங்கள் ஷோ கேஸ் பண்ணுவோம் அப்படின்னு.
இது இது வந்து ஜென்ரலாகவே ஒரு குரு அப்படிங்கிற வாழ்க்கு வந்து அந்த ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கச்சு இந்த ஒரு எண்ணங்கள் வர்றது நார்மல். பட் எப்போ நம்ம இவால்வ் ஆகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இப்படி இருக்கிறத விட அரவணைச்சு இன்னொருத்தரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை தானே கற்றுருக்கலாம், இருந்தாலும் ஒரு அரவணைச்சு எல்லாரும் ஒன்று கற்றுக்கிறது. லேர்னிங்கிறதுல வந்து ஏன் ஸ்டூடெண்ட்டு ஊன் ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் லேர்னிங்னு சொல்கிறோம், அந்த காலத்தில் அது உபதேசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்கிட்ட உபதேசம் பண்ணவங்க தான், இன்னொருத்தங்கள்ட்ட உபதேசம் பண்ணவங்கள நான் கண்டுக்க மாட்டேன், இல்லை இன்னொருத்தங்கள்ட்ட போய் என்னோட நான் குருவாக இருந்தேன்னா ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொருத்தட்ட போய் எதுவும் கற்றுன்றக்கூடாது, ஏன் உபதேசத்தை ஒண்டி தான் கேட்கணும், உபதேசம் ஸ்கில் செட் அந்த மாதிரி இப்போ இருக்கு இல்லையா, என்னோட இதில் தான் கற்றுக்கணும் இன்னொருத்ததில் கூடாது அப்படி, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஒரு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு குரு பரமார்த்த குரு இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லி தராங்க. ராமாயணத்துலேயும் இது ஒரு இடத்துல வருது. என்னன்னா ஆஞ்சநேயர் சீத்தையை பார்க்க போகிறார் இல்லையா, அப்போ என்ன இதை வந்து வால்மீகி எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, ராமரை வந்து பரமாத்மாவாகவும் ஆஞ்சநேயரை பரமார்த்த குருவாகவும் சீத்தையை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் சொல்கிறார். இப்போ என்னன்னா ஒரு குரு என்ன பண்ணுவாளாம், தன்னை தேடி வர குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணி நல்லபடியாக வச்சு தன்கிட்டயே வச்சுப்பாளாம். பரமார்த்த குரு என்ன பண்ணுவாராம், தான் தேடி போய் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் தேடி போய் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் வில்லிங் டு லேர்ன் ரெடி டு லேர்ன் தான் தேடி போய் கற்றுக் கொடுத்தா, ஆனால் அதுக்கு எனக்கு பதிலுக்கு ஏன் பேர் வரணுங்கிறது இல்லை, நீ தானே போய் பரமாத்மாவை சேரலாம், ஐ எம் ஜஸ்ட் அ வெஹிக்கிள், என் பேர் வரணுங்கிறது இல்லை அப்படின்ட்டு அந்த ஈகோவை விட்டு கொடுத்துட்டு போவாராம். அதுதான் பரமார்த்த குரு. அது ஸோ அந்த இடத்துல வால்மீகி சொல்கிற ராமர் வந்து பரமாத்மா, பரமார்த்த குரு ஆஞ்சநேயர், அண்ட் சீதாதேவி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வில்லிங் டு லேர்ன் ஆர் உபதேசம் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு மாணவி, அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணுறவர். அதே மாதிரி இந்த இடத்துல துரோணர் வந்து குருவாக தான் இருக்க, பரமார்த்த குருவாக இல்லை, பரமார்த்த குருவாக இருந்தேன்னா அவனையும் கர்ணனையும் சேர்த்து அரவணைச்சு அக்செப்ட் பண்ணிட்டு, தம்பி நீ என் ஸ்டூடெண்ட் இல்லைனாலும் நீ இதெல்லாம் ரொம்ப நன்னா பண்ற, வா இன்னும் கொஞ்சம் நான் கற்றுத்தரேன் உனக்கு அப்படின்னு இருப்பார். அது பரமார்த்த குரு தேடி போய் அக்செப்ட் பண்றது. இவர் வந்து குருவா மட்டும்தான் இருக்கார். இப்பவும் அதுக்கு ஈக்குவலன்ட் இருக்கு நிறைய ஸ்கூல்ஸ். எந்த ஸ்கூலுமே அங்க ஒரு அந்த ஸ்கூல்ல ஒரு குழந்தை ரொம்ப நல்லா படிக்கிறது, அது இங்கேத விட நிறைய மார்க் வாங்குறது, அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், அது அந்த ஸ்கூல்லயே படிக்கட்டும், பட் இன்னும் கொஞ்சம் நம்மள்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். எந்த ஸ்கூலா அது பண்ணியிருக்கா, எந்த டீச்சரா அது பண்ண, ஆர்ட் ஆகட்டும் இல்ல டியூஷன் டீச்சர் யாராவது பண்ணியிருக்காளா, அந்த ஒரு விவேகம் வரணும்னு மகாபாரதம் சொல்றது. ஐ எம் நாட் மாரல் போலீசிங் எனி ஒன் பிகாஸ் நானே இன்னும் அந்த தெளிவுக்கு வரல, ஆனால் நான் இன்னொருத்தருக்கு மாரல் போலீஸ் பண்ண முடியாது. பட் இது ஒரு எக்ஸலண்ட் லேர்னிங் நம்பர் ஒன். செகண்ட் லேர்னிங், இப்போ வந்து ஹவு ஷுட் அ மிலிட்ரி ஹெட் பி, ஒரு மிலிட்ரி ஹெட் எப்படி இருக்கணும் அத்தனை கிளியராக சொல்றாங்க. இப்போ கரண்ட் சினாரியோ எடுத்தோன்னா மிலிட்ரி ஹெட்டுங்கிறது வந்து பிரெசிடென்ட்டாகவும் ஸ்டேட்டை கவர்ன் பண்ணுற ஹெட்டுங்கிறது ப்ரைம் மினிஸ்டராகவும் இருக்காங்க. பட் அந்த காலத்தில் மிலிட்ரி ஹெட் அண்ட் ஸ்டேட் கவர்ன் ரெண்டுமே இட் இஸ் டன் பை ஒன் பர்சன், தட் இஸ் ராஜா. நம்ம துருபத மகாராஜா தான் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ ராஜான்னா வாழையிடு சண்டை போடு இல்லை, அந்த இடத்துல அவர் அடங்கி போய் அசஸ் பண்ணுறார், அப்படி பக்காவாக அசஸ் பண்ணுறார். அஃப்கோர்ஸ் பீஷ்மரை எதிர்க்க முடியாது, இதுக்கு காரணம் யார், துரோணர். ஸோ துரோணரை டார்கெட் வைக்கிறார். துரோணரை எப்படி எகெயின்ஸ்ட், துரோணரை எப்படி எதிர்க்க முடியும்னா, துரோணரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆன அர்ஜுனனை துரோணரை விட்டு பிரித்து அப்போசிங் கொண்டு வந்துக்க, அதுக்கு என்ன வழி, அந்த அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறது இவரோட பொண்ணாக இருந்தான். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறா. இதுதான் ஹவு, இது வந்து மிலிட்ரி ஹெட்டுக்கு ஒரு லேர்னிங் சொல்லித்தரா, ஹவு டு பி அ கிரேட் மிலிட்ரி ஹெட், ஸ்ட்ராட்டஜைஸ். இப்போ கரண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாகிஸ்தான் ஊரி ஆகட்டும், புல்வாமா ஆகட்டும், கார்கில் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் வி ரிட்டாலியேட்டட் ரைட் அவே, மிலிட்ரி ரெட்டாலியேஷன் இருந்திருக்கு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காவோ இல்லை டிரெக்ட் ஃபைட்டாவோ ஹவோவர் இட் இஸ் இருந்திருக்கு. அதே வித் சைனா, கால்வான் வேலி ஆகட்டும், லடாக் ஆகட்டும், இல்லைன்னா தோக்லாம், எல்லா இடத்துலையும் ஸ்டாண்ட் ஆஃப்,
டாக்ஸ், மல்டிபிள் லெவல் ஆஃப் டாக்ஸ். அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட்ஸ் நடக்குது கண்டினியூஸா இருந்தாலும் டாக்ஸ், தே பிலீவ் இன் டாக்ஸ். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட எதிரியோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அது அந்த ஒரு அசஸ்மெண்ட் இருக்கணும். விவேகம்ங்கிறது அந்த அசஸ்மெண்ட் இருக்கணும். இப்போ அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி சைனா இஸ் அ லிட்டில் ஹையர் பவர் தேன் அஸ், அதனால நம்ம வந்து டக்கால் எடுத்தோம் கவுத்தோன்னு சண்டை போக முடியாது. அந்த இடத்துல எது விவேகம், இந்த டாக்ஸ்க்கு அப்பவும் அந்த தோக்லம் ஹில்ஸை இந்தியன் ஆர்மி இப்போ பிடிச்சிருக்கு. ஸோ ஹில்ஸை யார் பிடிக்கிறாளோ அவளுக்கு சக்ஸஸ் ஃபேக்டர்ங்கிறது இட்ஸ் அ நோன் திங். ஸோ ஹில்ஸை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண அங்கே டாக் நடக்கச்சே இங்கே ஸ்லோவாக புஷ் பண்ணுறது, அந்த ஹில்லில் இந்தியன் ஆர்மி போயாச்சு போ. இந்த மாதிரி விவேகமாக இருக்கணும். எப்போவுமே வேகமாக அடிப்பேன் கத்தி எடு போர் புரி, நோ, அது எங்கே அது வேணுமோ அது பண்ணணும், எங்கே விவேகமாக பொறுமையாக இருக்கணுமோ அசஸ் பண்ணி அடிக்கணுமோ. ஸோ இது வந்து மிலிட்ரி லீடர்ஸ்க்கான லேர்னிங் சொல்லி கொடுக்குறாங்க. மிலிட்ரி, ஹவ் அ மிலிட்ரி லீடர் ஷுட் பி, மிலிட்ரி ஹெட் லீடருங்கிறத விட மிலிட்ரி ஹெட் ஷுட் பி அப்படின்னா அவளுக்கான லேர்னிங். இதில் ரெண்டு ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை விட இந்த டூ டிஃப்ரெண்ட், இந்த லேர்னிங் டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து குரு எப்படி இருக்கணும், பரமார்த்த குருவாக எப்படி ஆனோ, எப்படி இருந்தால் பரமார்த்த குரு ஆக முடியாது, அது ஒரு லேர்னிங். இன்னதர் லேர்னிங் ஹவ் அ மிலிட்ரி ஹெட் ஷுட் பி. இது ஸோ வித் திஸ் இந்த எபிசோட் முடியறது. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்தர் பார்ப்போம். தேங்க்யூ. We can be an army. We are the warriors.